நமச்சிவாய வாழ்க. அதுக்கப்புறம் விநாயக பெருமான் போட்டு அதுக்கப்புறம் முருக பெருமான் தருக்கு போட்டு அதுக்கப்புறம் தையல் நாய்க்கு இந்த வைத்தியநாத பெருமான் தருவடிகளை போற்றி. அன்பர்கள் மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அதுவும் தையல் நாய் கொண்ட வைத்தியநாத பெருமானின் ஆலயம் மிக சிறப்பாக வர வேண்டும் என்று அடியார் பெருமக்களால் விண்ணப்பம் செய்து 3 ஆண்டு காலமாக பணியை தொடங்கி அனைத்து திருமேனிகளும் கொண்டு வரப்பட்டு ஜலவாசத்தில் 48 நாள் வைத்து பின்பு இப்போ தானிய வாசத்துக்கு இறைவன் எழுந்தருள உள்ளார். தானிய வாசத்திற்கு தங்களால் ஆன நெர்மணிகளை ஒரு மூட்டையாகவோ சிறிது சிறிதாகவோ 12 மூட்டை 12 திருமுறைக்கு 12 மூட்டை தேவைப்படுகிறது. அன்பர் ஒரு மக்கள் உதவி செய்யுமாறும் மேலும் ஆலயப்பணியானது மிக விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாசி மாதம் இறைவனை பிரதிஷ்டை பண்ணிடலாம் என்ற நோக்கோடு சிவராத்திரிக்கு முன் பணியானது விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தங்களால் என்ற பொருளுதவியோ பணவதியாகவோ மண்கல் ஜல்லி எதுவாயினும் இறைவனுக்கு வாங்கப்பட்டு இறைவனின் திருவருட்கருணை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் சிவபுண்ணியத்தில் பங்கு பெறும் ஒவ்வொரு குடும்பமும் 7 தலைமுறைக்கும் அவர்கள் செய்த பாவமேன சுற்றிலிருந்து விடுபடுமாறு புராணங்களும் இதிகாசங்களும் கூறுகின்றன. மேலும் சில அன்பர்களுக்கு அது நடந்த வண்ணம் உள்ளது. திருமண தடை, பொருளாதார தடை நீங்கி முக்தி நிலையை பெற தங்களாலான பணிக்கு உதவி செய்யுமாறு அன்பர் பெருமக்களை கேட்டுக்கொள்கிறோம். கல்லினால் ஆலயம் அமைத்தோர் கைலையை விட்டு அகலாதார் என்ற வாக்கிற்கிணங்க முழு ஆலயமும் கல்லினால் நடைபெற வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து பணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமச்சிவாய வாழ்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.